வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் இன் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறான்றதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு. ஸோ அது எப்படி நம்ம வந்து சப்சிடியில் வந்து வாங்குறது ஃப்ரீயாக வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள வந்து தேனி பாக்ஸஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டர், இது எல்லாமே வந்து மானியத்தில் வந்து இலவசமாகவே கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி, யார் தேனி வளர்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ இடம் வேணும் தேனி வளர்க்குறதுக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கிரிட்டேரியா தேவைப்படுது, இதை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது மொத்தத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேனி வளர்க்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே தான் வாங்கணும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து வெளியே வந்து கமர்ஷியலாக வந்து 2,500 ருபீஸ்க்கு வந்து மொத்த ஹனி பாக்ஸோட செட்டு வருது, வித் ஹனி பீஸோட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்த்தாண்டம் அந்த பக்கம் சைடு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வீட்டுக்காக வந்து 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த மானியம் எல்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு சின்ன பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ்க்காக. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு எங்கான ஆண்டர்பிரினர், இல்லை நான் வந்து புதுசாக இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாக நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் தேனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் மொட்டை மடியில் கூட ஆரம்பிச்சிக்கலாம், ஒரு 10 செண்ட் நிலம் இருந்தால் கூட வந்து உங்களால் பண்ண முடியும். பட் வந்து இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஏக்கர் ஒரு 2 ஏக்கர் நிலமாச்சு இருக்கணும். ஸோ அதில் வந்து மாப்பழம், ஸோ ஏதாச்சும் உங்ககிட்ட தென்னை இல்லை வந்து டிராகன் ஃப்ரூட், ஸோ ஏதாச்சும் ஒரு சாகுபடி வந்து நீங்கள் பழ சாகுபடி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் அந்த இடத்துல நிறைய பூக்கும்போது மகரந்த சேர்த்துக்கு வந்து நல்லா நடக்கும். ஸோ அங்கேருந்து ஹனி கிடைக்கிற ஈல்டும் அதனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மானியத்தில் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து மானியம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 40% மானியம் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60% மானியம் கொடுக்குறாங்க, ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ. ஸோ கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொடுக்க போகிறாங்க. அதாவது என்னோட இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு கிடைக்க போது அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 10 ஹனி பாக்ஸஸ் கொடுக்க போகிறாங்க, பெரிய ஹனி பாக்ஸஸ். ஸோ அதில் வந்து சைஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு ஹனி பாக்ஸஸ் வந்து வித் பீஸோட வந்து 10 பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லுவோம், ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் வந்து ஹனியை பிரித்து எடுக்கிற ஒரு ஹனி எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின். ஸோ அதுவே வந்து நீங்கள் வெளியே வாங்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 7,000 to 8,000, 10,000 வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து ஹெட் கேப்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கர், அதாவது நீங்கள் வந்து ஹனிபியை எடுக்க போகும்போது இல்லை தொட போகும்போது ஒரு ஸ்மோக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் புகை போட்டுட்டு நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹனி பீஸ் வந்து கொஞ்சம் வாங்கிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சப்சிடி ஸ்கீமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு ஏதாச்சும் கட்டணும்னு என்ன எதுவுமே தேவையில்லை. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனை விட வந்து பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்க ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு முதல்ல போய் பாருங்கள். ஸோ அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து ஹனிபீ வந்து வளர்க்க போகிறேன், ஸோ ஏதாச்சும் ஸ்கீம் இருக்கா சார் அப்படின்னு கேளுங்க. ஸோ வந்து இந்த 42-40% ப்ளஸ் 60% ஸ்டேட் சென்ட்ரல் கொடுக்குற சப்சிடி இது உங்களுக்கு இல்லைன்னா கூட நீங்கள் நார்மலாகவே வந்து 800 ருபீஸ்க்கு வந்து மானியமாக வந்து ஹனி பீஸ் வந்து பாக்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வெளியே ப்ரைவேட்டாக வாங்குறது பதிலாக ஸோ நீங்கள் இங்கே வாங்கலாம், உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அந்த ஸ்கீம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்க பேர்லேயே ஆகட்டும், உங்கள் அப்பா பேர்லேயே ஆகட்டும் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கணும். ஸோ அதாவது நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க உங்களை வச்சு தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், இல்லை அப்பா பேரில் இருக்குன்னா நீங்களே போய் அப்பா பேர்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். சிக்னேச்சர் வந்து அப்பா தான் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பட்டா, உங்களோட நிலத்தோட பட்டா. ஸோ 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதோட பட்டா, அதுக்கப்புறம் அதோட அடங்கல். அடங்கல்னு பார்த்தீங்கன்னா வந்து அடங்கல்லாம் என்னன்னு தெரியாத உங்களுக்கு உங்களோட தோட்டத்தில் நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்க அப்படின்றது விஏஓ கிட்ட வந்து எழுதி ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வரணும். ஸோ விஏஓ வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருவாரு. நீங்கள் என்ன தோட்டத்தில் விதைச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பட்டா, அடங்கல், அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களை ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபீல்டு மேப் வியூன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய நிலத்தோட ஃபீல்டு மேப் வியூ வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் வந்து அவங்க எந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அவங்க சொன்னாங்கன்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி பீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 to 2 weeks வந்து இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். ஸோ இதில் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிஷியர் ஆகுவாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஸ்கீமை வந்து உங்கள் நியர்பையில் இருக்க ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸில் போய்
கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன்லேயும் வந்து ஒரு ஆப் இருக்கு, ஸோ நீங்க அங்கேயும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதுக்கான வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்றேன். ஸோ சீ தி நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் சைனிங் அப் பை ஹெச்கே. ஸோ இனி பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.